அன்பு வணக்கங்கள். ஜால் நீட் அகாடமியில் இருந்தும் ஜால் பேசுறேன். இந்த வருடம் 10வது வகுப்பு முடிஞ்ச மாணவர்கள் அவங்கள ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்பொழுது ஹையர் செகண்டரி கோர்ஸுக்காக விதவிதமான ஸ்கூல்ஸில் அட்மிஷன் தேடிட்டு இருக்கிற டைம் தான் இது. எஸ்பெஷலி சயின்ஸ் காம்பினேஷன் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல ஸ்கூல்ஸ் தேடி நடப்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் நம்ம ஹையர் செகண்டரி படிப்புக்காக எடுக்க வேண்டியது, அந்த விஷயம்தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேச போறேன். எல்லோரும் பண்ற ஒரு மிஸ்டேக், எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன், ஆனாலும் 90% ஆள்களும் பண்ற ஒரு மிஸ்டேக், எஸ்பெஷலி சிபிஎஸ்இ ஸ்ட்ரீமில் இருக்கிற மாணவர்கள், நீட் ஆஸ்பிரன்ஸான மாணவர்கள் அப்படித்தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீட்டுக்கு பயாலஜி தான் இருக்கு, எம்பிபிஎஸ் எடுத்து டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா நீட் எழுதணும். ஸோ நீட்டுக்காக பயாலஜியும் பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இருக்கும்போது மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து சும்மா எதுக்கு அந்த ஒரு பேர்டன் கூட தலையில் எடுக்கணும் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்கு. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்றவங்கள்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரீம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அது நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் கொடுக்க போகிறது. நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது இல்லை. பயாலஜி எடுத்து மட்டும் படித்தால் போதும் அப்படித்தான் நினைக்கிறது. பயாலஜியில் மட்டும் மார்க் கிடைச்சால் நீட் கிடைக்குமா? அதாவது நீட்டில் குவாலிஃபை பண்ண முடியுமா? குவாலிஃபை பண்ண முடியும், ஆனாலும் நமக்கு எம்பிபிஎஸ்க்கு சீட்டு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. இப்பொழுது அப்படி தான் போயிட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீட் ஸ்டார்ட் பண்ணிய டைமில் பயாலஜி மட்டும் படித்து எம்பிபிஎஸ்க்கு அட்மிஷன் எடுத்தவங்க இருக்கு, ஆனால் இப்பொழுது அது நடக்காது. பிசிக்ஸிலும் கெமிஸ்ட்ரியிலும் நல்ல மார்க் கிடைச்சால் மட்டும்தான் நல்ல ரேங்க் கிடைச்சி மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜில் படிக்க முடியும். பிசிக்ஸ் படிக்கிறதுக்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கும் கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் மூளை தேவை. மேத்தமேட்டிக்ஸ் மூளைன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, +1 +2 ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீட் எக்ஸாமினேஷன் எழுதும். 10வது வகுப்புக்கு அப்புறம் 2 வருடம் மேத்தமேட்டிக்ஸே தொடாமல், மேத்தமேட்டிக்ஸுடன் எந்த கனெக்ஷனும் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ டேஞ்சர்னு யோசிச்சு பாருங்க. நீங்க 2 வருடம் மேத்தமேட்டிக்ஸுடன் டச் இல்லாமல் இருந்தால் மேத்தமேட்டிக்ஸ் மூளை கம்மியாகும், நமது கால்குலேஷன் பவர் கம்மியாகும், கால்குலேஷன் ஸ்பீடு கம்மியாகும். அது ஆட்டோமேட்டிக்கலி எதை பாதிக்கும்? பிசிக்ஸை பாதிக்கும். போர்டு எக்ஸாமுக்கு பிசிக்ஸிலும் கெமிஸ்ட்ரியிலும் மார்க் வாங்குறதுக்கு ஒரு அளவு வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் தேவையில்லை, ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ணணும்னா, அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா, செம்ஸ் சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ் தேவை. மேத்ஸ் படித்து மேத்ஸில் நீங்கள் பெரிய மார்க் வாங்கணும் அப்படி ஆசைப்பட தேவையில்லை. நீட் எழுதணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களை பொறுத்த வரைக்கும் +2 கிடைக்கிற ஸ்கோரு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. 50% மார்க் கிடைச்சாலே உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியும். ஆனாலும் உங்களுக்கு தெரியும் ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலே சயின்ஸ் காம்பினேஷனில் நல்ல மார்க் வாங்குறது ஈஸி. மேத்தமேட்டிக்ஸில் கவனம் செலுத்த முடியாது, இல்லை மேத்தமேட்டிக்ஸ் படித்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படி முடிவெடுத்து நீங்கள் மேத்ஸ் தள்ளி வைக்கும் பொழுது 2 வருடம் உங்களுக்கு மேத்ஸுடன் ஒரு டச்சே இல்லாமல் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமது கால்குலேஷன் பவர் கம்மியாகி போகும். அதாவது பிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. மேத்தமேட்டிக்ஸில் ஸ்டாண்டர்டு ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணுற நிறைய இடங்கள் பிசிக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். இது பயாலஜி ஸ்ட்ரீம் மட்டும் படித்து, அதாவது மேத்ஸ் இல்லாத பயாலஜி ஸ்ட்ரீம் மட்டும் படித்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நிறைய மாணவ மாணவிகள் கஷ்டப்பட்டது ஒரு என்ட்ரன்ஸ் ஆசிரியராக நான் பார்த்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில். அதனால் தான் அந்த ஒரு தவறான முடிவு நீங்கள் யாருமே எடுக்காதீங்க அப்படி நான் கெஞ்சி கேட்கறதுக்கு ஒரு காரணம். நீங்கள் சயின்ஸ் காம்பினேஷன் செலக்ட் பண்ணும்போது எப்போதுமே பயோ மேத்ஸ் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுங்க. மற்றபடி யார் உங்களுக்கு எந்த ஒரு அறிவுரை கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லை, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒராள்கிட்ட போய் நீங்கள் சஜஷன் கேட்கும்போது நீட்டுக்கு எதுக்கு மேத்தமேட்டிக்ஸ், சும்மா அது படித்து டைம் வேஸ்ட் பண்ணணுமா, அந்த டைமில் ஏதாவது லாங்குவேஜ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து உங்களுக்கு பயாலஜி ஃபோக்கஸ் பண்ணலாம்லே அப்படி எல்லாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அபராதம் செலுத்த வேண்டியது மாணவ மாணவிகள் தான். அவங்க ஃபிசிக்ஸ் படிக்கும் போதும் கெமிஸ்ட்ரியிலே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போதும் எல்லாமே
இந்த மேத்ஸ் மூளை ஒர்க் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்லோவா படிக்க முடியும் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்பதான் அவங்களுக்கு இந்த ஒரு உண்மையே புரியும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பிளஸ் ஒன் பிளஸ் டூக்காக அதாவது ஹையர் செகண்டரிக்காக காம்பினேஷன் செலக்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி கூட நான் ரிப்பீட் பண்றேன், நீங்க பயோ மேத்ஸ் காம்பினேஷன் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்க. உங்கள் அன்போடு ஜால்.